இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மீம்காயினின் நான்காம் ஆண்டு பேராளர் மாநாடு நேற்று தலைநகரில் உள்ள மாட்ரேட்டில் நடைபெற்றது. மீம்காயின் எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் வர்த்தக சபையின் தலைவராக டத்தோ சயீத் ஜமாலுல்கான் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். மீம்காயின் ஆலோசகர் டத்தோ ஸ்ரீ ஹாஜி முகமது இக்பால் ராவுத்தர், HRDF தலைமை செயல்முறை அதிகாரி ஷாகுல் ஹமீத், பிரஸ்மா தலைவர் டத்தோ ஜவஹர் அலி, பிரிமாஸ் தலைவர் முத்துசாமி, மைக்கியின் தலைவர் செயலாளர் டத்தோ ஏடி குமாரராஜா உள்பட பலர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆண்டு என்பதால் புதிய நிர்வாக குழு தேர்வும் நடைபெற்றுள்ளது. கோவிட் தொற்றின் தாக்கத்தால் வர்த்தகத்துறை மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கி வருகிறது. இத்தாக்கத்தில் இருந்து விடுபட்டு வர்த்தகத்தில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மீம்காயின் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மீம்காயின் கீழ் 60 மேற்பட்ட தொழில்துறைகள் உள்ளன. அத்துறைகள் கோவிட் தொற்றின் தாக்கத்தால் அழிந்துவிடக் கூடாது என்று பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நாட்டில் உள்ள இந்திய முஸ்லிம் வர்த்தகர்கள் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். அவர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கோவிட் தொற்றால் மரணமடைந்தவர்களின் 4 பேர்களில் ஒரு குழந்தையும் அடங்கும். இதை கேள்வியுற்ற PKR தேசிய தலைவர் அன்வார் இப்ராஹிம் மிகவும் வேதனை அடைந்ததாக தமது முகநூலில் நேற்று பதிவேற்றம் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சி மனதை பிழியும் சம்பவமாகும். ஏனெனில் கடைசி நிமிடத்தில் அக்குழந்தையின் முகத்தை பார்க்கவோ மற்றும் இறுதி பிரார்த்தனை செய்யவோ அக்குழந்தையின் குடும்பத்தாருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று அன்வார் குறிப்பிட்டார். அக்குழந்தையின் குடும்பத்தாருக்கு தமது இரங்கலையும் அனுதாபத்தையும் அன்வார் தெரிவித்துக் கொண்டார். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை 691 கோவிட் சம்பவங்கள் பதிவாகின. இதுவரை நடந்த சம்பவங்களில் இவ்வெண்ணிக்கைதான் ஆக உயர்ந்ததாகும். அச்சம்பவத்திற்கு 4 நபர்கள் மரணமடைந்ததை சுகாதார அமைச்சு அறிவித்திருந்தது. அதில் 1 குழந்தையும் அடங்கும். இதற்கிடையே கோவிட் எதிரான போராட்டத்தில் மலேசியர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று எதிர்கட்சியின் தலைவராகவும் பணிபுரியும் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். பொதுமக்கள் தங்களின் காட்டொழுங்கை மேலும் வலுவடைய செய்ய வேண்டும். அத்துடன் சுத்தத்தை பேணி காத்து மேம்படுத்த வேண்டும். சுகாதாரத்துறையின் முன்னணி பணியாளர்களின் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுடன் நிர்ணயிக்கப்பட்ட பணி விதிமுறைகளை SOP பொதுமக்கள் அணுக்கமாக பின்பற்ற வேண்டும். கோவிட் தாக்கத்தை முறியடிப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று போர்ட் டிக்சன் MP அன்வார் குறிப்பிட்டார். கோவிட் தொற்றுக்கு உள்ளானோரின் எண்ணிக்கை 14,000 தாண்டியது. புதிதாக 375 பேர் பாதிப்பு, 5 பேர் மரணம். ஒரு வார காலமாக தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்களின் பீதியில் தள்ளிய கோவிட் தொற்றின் எண்ணிக்கை தற்பொழுது 2 நாளாக சரிவு கண்டு வருகிறது. இன்று கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 375 குறைந்துள்ளது. சிறைச்சாலைகளிலும் தடுப்பு மையங்களிலும் கோவிட் பரவுவதை தடுப்பதற்காக கைதிகளை தனியாக வெளியேற்றி மற்றும் அவர்களை தனித்திருப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை குறைந்ததற்கு மற்றொரு காரணம் என்றும் தெரிகிறது. எனினும் தொடர்ந்து 8 நாளாக கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 200 அதிகமாக இருப்பது நம்மை அச்சத்திலேயே வைத்துள்ளது எனலாம். இன்று தொற்று கண்டவர்களில் 371 பேர் உள்நாட்டிலும் இதர 4 வெளிநாட்டிலும் இத்தொற்றின் பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். சபாவில் மட்டும் 271 பேரும், சிலாங்கூரில் 36 பேரும், கெடாவில் 16 பேரும் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் வழி கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,368 உயர்ந்துள்ளது. அதேவேளையில் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 5 உயிரிழந்திருப்பதால் கோவிட் தொற்று விவகாரத்தில் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதையும் இது உணர்த்தியுள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று பரவியது முதல் மாண்டவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 146 உயர்ந்துள்ளது. நோயில் இருந்து 18 பேர் குணமடைந்தனர். மருத்துவமனைகளில் 3,703 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் 60 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும்
முழுமையான சிகிச்சைக்கு பின் இதுவரை 10,519 பேர் குணமடைந்துள்ளனர். சிஎம்சிஓ எனப்படும் நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை கிள்ளானின் சில இடங்களில், அதாவது முக்கிம் கிள்ளான் துணை மாவட்ட பகுதிகளில் மட்டுமே இன்று முதல் அமல்படுத்தப்படும். இந்த பட்டியலில் காபார் இடம்பெறவில்லை என அரசாங்கம் தெளிவுபடுத்தியது. எனவே கிள்ளான் முழுமையிலும் சிஎம்சிஓ அமல்படுத்தப்படாது என தற்காப்புத்துறைக்கான மூத்த அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் கூறினார். சிஎம்சிஓ எஸ்ஓபியிலும் சில மாற்றங்கள் இருக்கும். உணவகங்கள் இரவு 10 மணி வரை திறந்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதோடு கிள்ளான் மாவட்டத்தில் அனைத்து பொருளாதார துறைகளும் வழக்கம்போல் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் தொழில்துறை பகுதியாக மட்டுமின்றி கிள்ளான் துறைமுகத்திற்கும் முக்கிய மையமாக விளங்குகிறது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கும் சிலாங்கூர் மாநிலத்தின் முக்கிய மையங்களில் ஒன்றாகவும் கிள்ளான் திகழ்கிறது. எனவே பாதுகாப்பு அம்சங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் பொருளாதார துறைகள் தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இதற்கு முன் அனைத்துலக வாணிக தொழில்துறை அமைச்சர் அஸ்மின் அலி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். நாட்டில் கோவிட் 19 சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அதை எதிர்த்து போராடுவதில் அரசியல் கட்சிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என மூடா இளைஞர் கட்சியின் தோற்றுநர் சயித் சாடிக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இதைவிடுத்து ஆளுங்கட்சி கூட்டணி எதிர்கட்சி கூட்டணி சண்டையிட்டுக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என மூவார் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். இவ்விரு அரசியல் கூட்டணிகளுக்கு இடையே நடந்து வரும் சர்ச்சையால் மக்கள் சலித்து விட்டதாக முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அவர் சொன்னார். தற்பொழுது நாட்டில் நடந்து வரும் அரசியல் போராட்டம் அசுத்தமான அரசியலால் மக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு இடையிலான அதிகார போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாடு முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் தலை தூக்கிவிட்டதால் அதை கட்டுப்படுத்துவதில் இருதரப்பும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். அதேவேளையில் இந்த பேரிடர் காலத்தில் பொது தேர்தல் நடத்துவதை பெரிகத்தான் நேஷனல் அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மலேசியர்களின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து மக்களின் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என சயித் சாடிக் தெரிவித்தார். அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் ஒரே மேசையில் அமர்ந்து தங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை களைந்து மக்களின் நலன்களுக்காக பாடுபட வேண்டும் என அவர் கூறினார். இங்கிலாந்தின் பிரென்ஃபோர்டில் உள்ள அடுக்குமாடி வீட்டொன்றில் மலேசிய தம்பதியர் குகன்ராஜ் சிதம்பரநாதன், அவரது மனைவி பூர்ணா காமேஸ்வரி சிவராஜ் மற்றும் அவர்களது குழந்தை கைலாஸ் குகன்ராஜ் ஆகியோர் மரணம் தொடர்பில் லண்டன் போலீசார் பல கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பெட்டலிங் ஜெயாவை சேர்ந்த அந்த மூவரும் தங்கள் வீட்டில் இறந்து கிடந்தனர். 2015 கோலாலம்பூரில் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதியர் முதலில் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் சந்தேகித்தனர். அவர்கள் தங்கியிருந்த வீட்டை உடைத்து பார்த்தபோது குகன்ராஜ் சிதம்பரநாதன் கத்தி குத்து காயத்தோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். எனினும் மருத்துவ குழுவினர் அவ்வீட்டிற்கு வந்து சிகிச்சை வழங்கிய சிறிது நேரத்தில் அவர் இறந்தார் என லண்டன் போலீசார் தெரிவித்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்களது மரணம் தற்கொலை மற்றும் கொலை என்று கூறப்பட்டது. பூர்ணா காமேஸ்வரியும் அவரது குழந்தையும் சில நாட்களுக்கு முன் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. உலகை உலுக்கி வரும் கோவிட் 19 பெரும் தொற்று காலகட்டத்தில் குழந்தையை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு போனஸ் வழங்கப்படும் என சிங்கப்பூர் அரசாங்கம் கூறியுள்ளது. ஆனால் அந்த போனஸ் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் என்றும், ஆனால் கொடுக்கப்படவுள்ள போனஸின் தொகை எவ்வளவு என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் ஏற்கனவே வழங்கி வரும் குழந்தைகளுக்கான சலுகைகளின் கூடுதல் அம்சமாக இது இருக்கும் என்றும் அந்நாட்டின் துணை பிரதமர் ஹெங் ஸ்வீ கேட் தெரிவித்துள்ளார். தற்பொழுது குழந்தைகளுக்கு ஒட்டுமொத்தமாக சிங்கப்பூர் டாலர் 10,000 அதாவது ரிங்கிட் மலேசியா 30,604 பெறுமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன. உலகில் குறைவான பிறப்பு விகிதம் கொண்டுள்ள ஒரு சில நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூரும். அரசாங்க ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் தங்களின் உறவினர்களுக்கு ஆதரவு கடிதம் வழங்கக்கூடாது என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம் வாக்கி தெரிவித்துள்ளார். அவ்வாறு வழங்குவது சட்டத்திற்கு எதிரானது என்றும் அது அதிகார துஷ்பிரயோகமாகும் என்றும் அவர் கூறினார்.
பிள்ளைகள், கணவர், அவரது மனைவி, மருமகன், மருமகள், தாத்தா, பாட்டி ஆகியோர் உறவினர் பட்டியலில் அடங்குவர் என்றும் அம்பாக்கி விளக்கினார். தங்களது இடங்களில் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் தங்கியிருக்க அனுமதித்ததற்காக உலாவ் பெர்ஹாந்தியான் கோலப்பெசுற்றில் உள்ள வார்சோடிகளின் உரிமையாளர்களுக்கு தலா 6000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒப்புக்கொண்டனர். சட்டவிரோத வங்காளதேச குடியேறி ஒருவர் உலாவ் பெர்ஹாந்தியானுக்கு அருகில் உள்ள அலுனான் கோரல் ரிசார்ட்டிற்கு அருகில் உள்ள ஒரு படகுத்துறை முகத்தில் தங்கியிருப்பதற்கு அனுமதித்ததாக முதலாவது சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 38 வயதான மற்றொரு வங்காளதேச ஆடவரை அயும்னி ஹவுஸ் புலாப் மெஹந்தியில் தங்கி இருக்க அனுமதித்ததற்காக இரண்டாவது சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கோவிட் 19 தொற்றினால் 4 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் வெள்ளை மாளிகை திரும்பிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உற்சாகத்தோடு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்ட கடவுளின் கருணை என்றுதான், அதனால்தான் ரீஜெனரான் என்னும் மருந்தை தம்மால் எடுத்துக்கொண்டு குணமடைய முடிந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த மருந்து அமெரிக்கர்களுக்கு இலவசமாக கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார். அதே சமயத்தில் உலகமே கொரோனா பிடியில் சிக்கி தவிக்க காரணமான சீனா இதற்கு நிச்சயமாக சரியான விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என்றும் எச்சரித்தார். இந்த தாக்கத்திற்கு சீனாதான் முழுக்க முழுக்க காரணம் என்றும் அவர் சாட்டினார்.